72வது குடியரசு தினம் மிக மிக முக்கியமான ஒரு குடியரசு தினமாக மாறி இருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய காரணமே நம்முடைய அரசியல் சட்டத்தை முன்மொழிந்து இறுதியாக பேசுகிற பொழுது அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த அரசியல் சட்டம் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்பதை உத்தரவாதம் செய்யும். இந்த ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்கிற பொழுது நமக்கும் ஒரு வாக்கு தான், அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு வாக்கு தான். ஆனால் ஒரே வாய்ப்பு கிடையாது. வாக்கு என்பது கூட பாதிக்கும். கிடைத்திருக்கக்கூடிய இந்த மகத்தான வாக்குரிமை இருக்கிறதே, அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அமெரிக்காவில் இல்லை, மறந்து விடாதீர்கள். அமெரிக்க அரசியல் சட்டத்தை ஜார்ஜ் வாஷிங்டன் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்துகிற பொழுது ஒரு பிரிவினர் வள்ளையர்களுக்கு மட்டும்தான் உண்டு, பெண்களுக்கே கூட அன்று வாக்குரிமை கிடையாது, கருப்பு இனத்தவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது. அதெல்லாம் போராடி 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 பெற்றது. ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சம், இது துவங்குகிற பொழுதே அனைவருக்குமான வாக்கு என்பதை உத்தரவாதப்படுத்தியது. இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே அனைவருக்கும் ஒரே மாதிரியான உரிமைகள் இருக்க வேண்டும், கல்வியில் ஒரே மாதிரியான உரிமை இருக்க வேண்டும், சுகாதாரத்தில் ஒரே மாதிரியான உரிமை இருக்க வேண்டும், வேலைவாய்ப்பில் ஒரே மாதிரியான உரிமை இருக்க வேண்டும், விளையாட்டு போட்டிகளிலே ஒரே மாதிரியான உரிமை இருக்க வேண்டும். சமதளம் இருந்தால்தான் மனிதன் முன்னேற முடியும். ஆனால் ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய பிளவுகள், தீண்டாமை கொடுமைகள் இன்றும் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு மதவாத அரசு இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அரசு, இதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, நான் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி என்பது மற்ற கட்சியை போன்ற ஒரு கட்சி அல்ல. காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, அண்ணா திமுக, அப்படி ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை யாரும் பார்க்கவே கூடாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக்கினுடைய அரசியல் பிரிவு. ஒரு 70 பிரிவுகள் அதிலே இருக்கிறது. அந்த பிரிவுகளில் ஒரு பிரிவு அரசியல் பிரிவு, அது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக முருகன் இருக்கிறார். அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னைக்கு செயற்குழு கூட்டம் போட்டு இருக்கிறார்கள். நம்முடைய அலுவலகத்தின் முடிவு தான் அவர்களும் இருக்கிறார். அதை பார்த்த உடனே கூட தோணுச்சு, சர்வ கட்சியினுடைய செயற்குழு எல்லா கட்சிக்காரர்களும் இப்போ அதுக்குள்ளே போயிருக்காங்க. ஒரு கட்சி திமுக காங்கிரஸ் எல்லாருமே அதுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. ஆனால் அது எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் என்ன வழிகாட்டுதல் இருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் எடுக்க முடியுமே தவிர வேற எதுவும் எடுக்க முடியாது. ஒருவேளை ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறார்கள், அவரிடம் இருக்கக்கூடிய தோழர்களை சில பேரை நீ அரசியலுக்கு போ, நீ வழக்கறிஞராக போ, நீ இதர அமைப்பை கொலைக்கக்கூடிய முறையில் ரவுடித்தனம் செய் என்று பல பிரிவுகளுக்கு பல வேலைகள் தந்து கொண்டே இருப்பார்கள். இது நம்முடைய நாட்டிலே மிக மிக புதுமையானது, நாம் இதுவரைக்கும் சந்திக்காதது, இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அதை இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஏன் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தோம்? ஏன் பகத்சிங்குக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் நாம் இங்கே மரியாதை செய்தோம்? காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய அரசியல் சட்டம் இயற்றிய பிறகு இந்து மகாசபையினுடைய தலைவர் சர்வாக்கார் என்ன சொன்னார் என்று கேட்டால், ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார்,
இந்த அரசியல் சட்டம் நமக்கான அரசியல் சட்டம் அல்ல. நம்முடைய அரசியல் சட்டம் என்பது மனுநீதிதான். இரண்டு, இந்த அரசியல் சட்டத்தை இயற்றியவர்கள் யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாமே. இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றியவர்கள் அன்னைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவுஜீவிகளும் இருக்கிறார்கள், அத்தனை ஜாதிகளும் இருக்கிறது, அத்தனை கட்சிகளும் இருக்கிறது. இருந்த போதும் இந்து மகாசபைக்கு அது ஏற்புடையதல்ல, ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்புடையதல்ல. ஏனென்று கேட்டால் இது தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அப்ப தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசியல் சட்டத்தின் மீது இன்று ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? நரேந்திர மோடியினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? இந்த அரசியல் சட்டத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதித்துறை, நிர்வாகத்துறை இவைகளை எல்லாம் மாற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு ஹிந்து ராஷ்டிராவை இங்கே ஏற்படுத்த முடியும். ஹிந்து ராஷ்டிரா என்பது பூகோளம் மட்டுமல்ல, இந்து ராஷ்டிரா என்பது இந்த அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை, நீதித்துறை இவைகளை மாற்ற வேண்டும். இவள் எல்லாமே தன்னுடைய இந்து மதத்தினுடைய, இந்து மத வெறியினுடைய அடிமையாக இருக்க வேண்டும். இந்துக்களை தவிர கிறிஸ்துவர்களோ அல்லது இஸ்லாமியர்களோ அல்லது இதர சிறுபான்மையினரோ இந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இரண்டாம் தர பிரஜையாக இருப்பார். முதல் தர பிரஜைக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அவர்களுக்கு இருக்காது. அதோடு நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. எப்படி முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதே போல் கம்யூனிஸ்டுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவை இன்று கம்யூனிஸ்டுகளுடைய மிகப்பெரிய கடமை ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய மிகப்பெரிய கடமை இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது, இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பது. இப்ப நீதிமன்றங்கள் என்ன செய்துட்டு இருக்கீங்க பாருங்க. நீதிமன்றங்கள் ஒரு உண்மையான சம்பவம். 2014 பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு அவரை சந்திப்பதற்கு நாங்கள் போனோம். அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு வருகிற பொழுதெல்லாம் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கலகம் இருந்தது. அவரால் பேச முடியல, வருவார் உடனே கழிச்சு போயிடுவார். அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை என்ன ஏற்பட்டுச்சுன்னு கேட்டால், நம்ம தஞ்சை மாவட்ட விவசாயிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாயிகள் இரண்டு பேர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய விவசாயிகள் ரெண்டு பேர், நாலு பேர் வந்தாங்க. நம்முடைய அன்றைய செயலாளர் ராமகிருஷ்ணன் ஃபோன் பண்ணி இவங்களெல்லாம் பிரதமரை சந்திக்கணும், ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னாங்க. பிரதமரை உடனடியாக சந்திப்பது ஒரு லேசான விஷயம் அல்ல. அதுவும் அவ்வளோ ரகல பண்ண பிற்பாடு நான் அந்த ஏற்பாடு பண்ணால் அவர் ஒத்துப்பாரா என்கிற கவலை எனக்கு இல்லை. ஆனால் டி ராஜா அவர் கொஞ்சம் நட்பாக இருப்பார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்கிட்ட சொன்னோம்னா ஏற்பாடு பண்ணிட்டார். மதியம் 11:30 நாங்கள் 6 பேர் போகிறோம். நான் ஒரு தீர்மானமான முடிவோடு தான் உள்ளே போனேன். இந்த மோடி எப்படி பேசுகிறாரு, எப்படி கிரகிக்கிறாரு என்பதை கவனிக்கலாம், நம்ம ஒன்றும் அனாவசியமாக பேச வேண்டியதில்லை என்று தான் போனேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய பொதுச் செயலாளர், அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப அழகாக பேசினார். டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னார். பொறுமையாக பிரதமர் கேட்டுக்கொண்டார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, வந்திருக்கிற நம்ம விவசாயிகள் முழுவதும் ஊருக்கு போய் இந்த டிகேஆர் வாயத்தார்ந்து பேசவே இல்லையே, சொல்ல போகிறாங்களேன்ட்டு அதில் ஒரு பெரிய விவாதம் ஆகிடும் நம்ம ஜனங்க மத்தியில்ன்னு சொல்லிட்டு தான் நான் பேசேன். ஐயா, உங்களுக்கு அப்பாற்பட்டு யாருமே கிடையாது, நீங்கள் தான் பிரதமர். உங்களுக்கு மேலே இன்னொருத்தர் போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் வழி கிடையாது. நீங்கள் தான் இந்த டெல்டாவினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கணும்.
அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய தானியங்கள் அவங்களுக்காக மட்டுமல்ல நாட்டுக்காக பண்றாங்க என்றுதான் நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு? அவருக்கு வந்த கோபம் இருக்கு. நானாக எஸ்ட் அத்தாரிட்டி நீ சொல்ற, நான் பாராளுமன்றத்துக்குள்ள ராஜ்யசபாக்கு வந்தா எழுந்து முதல்ல தோஷம் போடுறாள், நீயா தானே இருக்கிற? நீ ஹையஸ்ட் அத்தாரிட்டி, நீ என்ன சொல்ற? அங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதுதான் ஹையஸ்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு டேபிள் ஒரு குத்து குத்தி பாக்குறேன். யார் ஹையஸ்ட் அத்தாரிட்டி? எனக்கு பயமாயிடுச்சு. குரங்கு பிடிக்க போய், பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா வந்துருச்சு இதுன்னு. நான் சொல்றதெல்லாம் போலீஸ்காரன் டேப் எடுப்பான், கவலைப்படாதீ. பிரதம மந்திரிக்கு போனாலும் தப்பு கிடையாது, நான் அவர் பேசினதான் சொல்றேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் தான் பிரதமர், நீங்கள் தான் ஐஎஸ் அத்தாரிட்டி, கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பிரதமருங்கிற முறையில் அவையில் எந்த நேரத்துக்கு வேணாலும் வரலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அவருக்கு டைமே கிடையாது. வாய் தற்கலை, அவர் என்னை பார்த்து பேசலை, ஃபோட்டோ எடுக்கச்சேயும் மூஞ்சியை குறங்கு மாதிரி வச்சுக்கிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் என்னவா இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீதித்துறை என்னவா மாறிக்கிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ராமர் கோவிலா செட்டில் பண்ணிடுது, மசூதி இடிச்சது சரியா சர்த்தம், ஆர்டிகல் 370 இன்னும் சுப்ரீம் கோர்ட் விவாதிச்சுக்கிட்டே இருக்கு, ஒன்றும் அதை எடுக்கவே மாட்டேங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்பது, உச்ச நீதிமன்றம் என்பது, நீதிமன்றங்கள் என்பது அதனுடைய செயல்பாட்டிலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கிறது. நிர்வாகத்துறையிலே மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கிறது. கவர்னர் தான் ஆட்சி செய்கிறாரு, முதலமைச்சர் ஆட்சி செய்ய முடியல பாண்டிச்சேரியில். ரேஷன் கடையில் அரிசி கிடையாது, அதுக்கு வேலை காசு கொடுத்துருவாங்க. ஒரு கிலோவுக்கு 50 ரூபாயோ 40 ரூபாயோ கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில். அது 30-40 குறையும் வருஷம் வருஷம். நீங்க கடையில் போய் 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்கணுமே தவிர ரேஷன் கடையில் உங்களுக்குமே அரிசி கிடையாது, உங்களை சந்தைக்கு தள்ளி விட்டுருவான். ஆகிய தோழர்களே, இன்று நீங்கள் எடுத்த உறுதிமொழி என்பது ஏதோ சம்பிரதாயத்துக்கு எடுத்த உறுதிமொழி அல்ல. இந்திய அரிசி சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கம்யூனிஸ்டுகளுக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் உண்டு என்று சொல்லி நான் இதை துவக்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.